Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Hello viewers, Assalamu Alaikum. எப்படின்னா உங்க பக்கம் போற வழியில பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாங்க பிரியாணி. அது இல்லாம கூட்டம் அது மோதலா இருந்தது. அது இல்லாம சரியான மலை ஆவி பறக்க 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 பிரியாணி பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படியே மூக்கு தொலைச்சுக்குச்சு. அப்படியே சரி ஒரு கியூல நின்று அப்பா எப்படியோ வந்து ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கியாச்சுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னைக்கு வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சேவர் பேக், 5 to 6 மெம்பர் சாப்பிடக்கூடிய சிக்கன் பக்கெட் பிரியாணி நம்ம வாங்கியிருக்கோம். இதோட காம்போ கிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க, 8 பீஸ் கொடுத்துருக்காங்க. பிரியாணியோட காம்போ கிட்டு வருது இது. ஸோ அது இல்லாமல் கூட வந்து நீட்டாக பேக் பண்ணி கண்டெய்னரில் ரைத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி பிரிஞ்சால் கொடுத்துருக்காங்க. பிரியாணியோட கூட வந்து 5 முட்டை கொடுத்துருக்காங்க. ஹேர் ஃப்ரெஷ்னர் மவுத் ஃப்ரெஷ்னர் கொடுத்துருக்காங்க கூட. ஸோ இது இல்லாமல் ஸ்பூனும் இருக்கு. ஸோ நம்ம பிரியாணி ஆரம்பிச்சிடலாமா? ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேக்கிங்கை திறப்போம். எப்படியோ பேக்கிங் வந்து நல்லபடியாக ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் மூடி பிரியாணி அவ்வளோ குவாலிட்டியாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபாயில் பேப்பர் தாங்க போட்டு நல்லா ரேப் பண்ணி அவ்வளோ ஆவி பறக்க பறக்க சுட்ட சுட்ட இருக்குது பிரியாணி. ஸோ நல்லா ஒரு 8 பீஸ் கறியெலாம் போட்டிருக்காங்க. வாசலை மூக்கு தொலைக்குதுங்க. மேலே புதினாலாம் போட்டு அத்திரட்டி பிரியாணி தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லெக் பீஸ் என்ட்ரிலே லெக் அத்திரெட்டி பிரியாணிங்க, மாசான பிரியாணி. ஸோ அதை போட்டுக்கிற அந்த ஃப்ளேவரு, அந்த போட்டுக்கிற மசாலா டெக்ஸ்டரு, அதோட ரைஸ் பாருங்களேன் உத்துரு உத்துராக இருக்கு. லாங் கிரெயின் ரைஸ் போட்டிருக்காங்க. என்ன சொல்ல முடியும், ஒரு டீசெண்டான பிரியாணி வயிறோட திருப்தியாக சாப்பிடலாம். கூட பீஸ் கொடுத்துருக்காங்க, கறி பீஸ் பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கறி பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க கறி. இதோட கூட பிரியாணியோட கறி வச்சு ரைத்தா கூட வச்சு கொஞ்சம் கூட எஸ்எஸ் ஹைதராபாத்தோட ஸ்பெஷலான எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்டு பார்ப்போம். காம்பினேஷனோட அந்த ரைத்தா அந்த கத்திரிக்கையோட மிக்ஸ் பண்ணி கறி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் தனி டேஸ்ட்டுங்க. ஃபீல் வந்து ரொம்ப ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த எனக்கு பிரியாணியில் கிடச்சிருக்கு. ஸோ வயிறால் எனக்கு திருப்தி கிடச்சிருக்கு, ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு எனக்கு இந்த பிரியாணியில். கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த பிரியாணியில். ஸோ இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த பிரியாணி எனக்கு எஸ்எஸ் ஹைதராபாத்தில் எனக்கு பிடிச்சிருக்குன்னா,
அவங்க போட்டிருக்கிற அந்த லாங் கிரெயின் ரைஸ் போட்டிருக்கிற அந்த மசாலா டெக்ஸ்சரு அந்த போட்டிருக்கிற அந்த புதினா ஃப்ளேவரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னு கையில் வந்து சில ஹோட்டல்லாம் வந்து ஆயில் இருக்கும் ஒட்டும் கையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்க அந்த ஆயிலே அந்த கையில் எனக்கு ஒட்டலை அவ்வளோ ஃபீல் நல்லா இருக்கு ஆஹா ஒரு பிரமாதமான ஒரு பிரியாணிங்க ஸோ அது இல்லாமல் கூட வந்து அவங்க 65 கொடுத்துருக்காங்க 8 பீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லெக் பீஸ் ஓட ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோ கோழி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போட்டிருக்கிற மசாலா டெக்ஸ்சர்லாம் ஸ்மெல்லு மூக்கு தொலைக்குதுங்க ஸோ சாப்ட் பதில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் போட்டிருக்கிற அந்த மசாலா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கினஸ்ஸு போட்டிருக்கிற அந்த சாஃப்ட்னஸ்ஸு அந்த கிறிஸ்பி அந்த மசாலா நல்லா ஊறி இறங்கியிருக்கு அந்த 65 இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் பீஸ் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்குது ஸோ டீசெண்டான ஒரு 65 அந்த பிரியாணிக்கும் 65 காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்கு ஓகே வியூவர்ஸ் இப்போ பிரியாணி 65 எல்லாமே சாப்பிட்டோம் ஒரு அதிரடியாக இருந்தது ஸோ இப்போ கூட வந்து அவங்க முட்டை கொடுத்துருக்காங்க ஸோ நாட்டுக்கோழி முட்டை ஸோ இதோட பிரட்டி ஒரு புடி பிடிப்போம் நல்ல மஞ்சக்கரும் வெள்ளக்கரும் போட்டு நல்ல பிரியாணியோட பெசஞ்சு கூட வந்து சிக்கன் டெண்டரான பிரியாணி கறி பீஸ் கொஞ்சம் வச்சு பிரியாணிக்கும் அந்த முட்டை காம்பினேஷனுக்கும் அந்த கத்தரிக்காக்கும் ரைத்தாக்கும் அந்த கறியோட ஒரு பெருட்டி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கே தண்ணி சுகம் ஓகே வியூவர்ஸ் இப்ப வந்து SS ஹைதராபாத்ல நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம வாங்கியிருக்கிற அந்த பக்கெட் பிரியாணி 65 கூட வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த கத்தரிக்காய் ரைத்தா முட்டை எல்லாமே நல்லபடியா வயிறால திருப்தியா சாப்பிட்டாச்சு கண்டிப்பா என்ன சொல்றேன் இதை வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சிருக்கு ஏன்னா இதுல வந்து நோ பிரிசர்வேட்டிவ் நோ MSG நோ 100 அஜினோமோட்டோ 100% வந்து ஃப்ரெஷ்ஷா இவங்க பண்ணித்தராங்க பிரியாணி இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஹைலைட் சிக்னேச்சர் என்னன்னா இவங்க போட்டுக்கிற லாங் கிரைன் ரைஸ் அது போட்டுக்கிற மசாலா அந்த கறி வந்து பாத்தீங்கன்னா உதிர் உதிரா அவ்வளவு பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு பிரியாணி எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சிருக்கு இவங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரியாணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேக்கேஜ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காம்போ கிட் இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான பிரியாணிக்கான ஸ்பூன்ஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க குடுக்கிற பிளேட் கொடுத்துருக்காங்க கூட அது இல்லாமல் வந்து இவங்க வந்து ஹேர் மவுத் ஃப்ரெஷ்னர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கம்ப்ளீட் கிட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக நான் அதுக்கு இல்லாமல் இன்னொரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேக் இருக்கு ஸ்டாண்டர்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 10-12 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி ஸ்டாண்டர்ட் பேக்கே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
2100 வந்து இவங்க சார்ஜ் பண்றாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 8 பீஸ் 65 தராங்கல்ல, அது இல்லாம அந்த ஸ்டாண்டர்ட் பேக் வந்து 16 பீஸ் 65 கூட வந்து 10 முட்டையும் கத்திரிக்காவும் ரைத்தாவும் அடிஷனலா இவங்க வந்து காம்போ கிட்டோட கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் நுங்கம்பாத்தில் இருக்கிற எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உண்மையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன், சேலஞ்ச் பெட் கட்டுறேன், சேலஞ்ச் பண்ணுறேன், ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் மாதிரி ஒரு குவாலிட்டியான பிரியாணி, ஒரு ஸ்டாண்டர்டான பிரியாணி யாருமே கொடுக்க முடியாதுங்க. 100% ப்யூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்களும் பக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீலு டேஸ்ட் எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. See you on next content video. Bye.